பிரத்திங்கிறேன், ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன். பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய வீடுகளாகட்டும் சரி, உள்ளங்களாகட்டும் சரி, எப்பவுமே ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் நம்மிடையே இருந்தது அப்படின்னா எந்த பிரச்சனைகளுமே வராது. அதையும் தாண்டி பிரச்சனைகள் வந்தா அதை சந்திக்கக்கூடிய மனதிடம் நமக்கு இருக்கும். ஆனா இந்த நேர்மறையான அதிர்வலைகள் எப்பவுமே நம்மளுடைய வீடுகளையும் நம்மிடையும் இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கர தேவியினுடைய பாத கமலத்தை நம்மளுடைய வீடுகளில் வைத்து தினம்தோறும் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா எப்பவுமே நேர்மறையான அதிர்வலைகளும் மன நிம்மதியும் நம்மிடையே எப்பவுமே இருக்கும். அப்படிப்பட்ட அன்னையை நோக்கி என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கர தாச சுவாமிகள் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. சுவாமி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகுகேது பெயர்ச்சியாகம் வந்து திருக்கணிந்த பஞ்சாங்கம் படி வருகிற மார்ச் 7 வந்து நடைபெற இருக்கு. ரொம்பவே சிறப்பா நடைபெற இருக்கு. எல்லாருமே வந்து இந்த ராகுகேது பெயர்ச்சியாகத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும், இந்த பெயர்ச்சி யாகம் பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா, நம்மளுடைய பெயர்ச்சி ஹோமங்கள் பாத்தீங்கன்னா உங்க கையில விசேஷ மூலிகைகளை கொடுத்துரும். விசேஷ மூலிகைகளை கொடுத்து அந்த மூலிகைகளை உங்க கையில வச்சு பிரார்த்தனை பண்ண சொல்றோம். இது இதுவரைக்கும் யாரும் செய்யறதில்ல. எல்லா ஹோம பொருள்களையும் தொட்டு கொடுங்கன்னு சொல்றதோடு உண்டு. யார் யாரெல்லாம் சங்கல்பத்துக்கு பதிவு பண்ணிக்கிறாங்களோ அவங்க கையில் கொடுத்துரும். முன்னாடி குடும்ப சங்கல்பத்துக்கு மட்டும் உண்டு, இப்போ ஒரே ஒரு சங்கல்பம் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது, பணத்தை வச்சு யாரையும் பிரிக்கக்கூடாது, ஒரே சங்கல்பம். புரியுதா? ஒரு நபருக்கு இவ்வளோ, அவ்வளோதான். ரொம்ப குறைந்த கட்டணம், எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடியது. உங்கள் வீட்டில் 10 பேர் இருந்தாலும் யாருக்கு ரொம்ப அவசியமோ, யார் ரொம்ப சிரமப்படுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் பண்ணிக்கிட்டாலும் சரி. பண்ணும்போது அந்த யார் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்க கையில் மட்டும் 108 வகையான மூலிகை புஷ்பங்களை உங்கள் கையில் ஒரு முடிச்சியாக கொடுத்து அதை பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் கையிலேருந்து நான் வாங்கி ஹோமத்தில் செலுத்துகிறேன். இது ஒவ்வொரு பெயர்ச்சி ஹோமங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ராகுகேது பெயர்ச்சின்றது நம்மளுடைய பீடம் அமைத்து இது 2வது முறை வருது. ஏற்கனவே ராகுகேது பெயர்ச்சி பண்ணியிருக்கோம். இந்த ராகுகேது பெயர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம். எப்படி நம்ம போகும்போது நமக்கு பின்னாடியே நம்ம நிழல் வருது, நம்ம நிழலை விட்டுட்டு நம்ம போக முடியுமா? முடியாது. அதுபோல் இந்த கிரகங்களை விட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ராகுகாலம் யமகண்டம் என்று ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய நேரத்தை எடுத்துக்கூடிய ஒரு ஒரு நாள்லையும் நேரத்தை எடுத்துக்கிறாங்க. ராசியில் அவங்களுக்கு வீடு கிடையாது, ஆனால் அவங்க எங்கே உட்காடுறாங்களோ அந்த வீட்டுடைய பலனை அவங்க எடுத்துப்பாங்க. எந்த கிரகத்தோடு சேர்றாங்களோ அந்த கிரகத்துடைய பலனையும் எடுத்து இவங்க கொடுப்பாங்க. சூரியனையும் சந்திரனையும் கிரகணம்ன்ற பிடிக்கிறாங்க. அப்போ அதோடைய தன்மை அதிலே புரியுது. கிரகணம் என்பது சூரியனும் கிரகணம், சூரியனை போய் பிடிக்கிறதும் சந்திரனை போய் பிடிக்கிறதும் ராகுகேது செய்யும்போது அது எவ்வளோ சக்தி வாய்ந்த கிரகங்கள் சூரியனும் சந்திரனும். புரியுதா? அப்படி கிரகங்களை பிடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய பலம் அது. அப்போ அந்த ராகுகேது என்பது பெயர்ச்சியில் நம்ம கலந்துக்கும் போது நமக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடைபெறும். புரியுதா? இன்னும் குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் சனி, கேது, குரு 3 கிரகங்கள் சேர போகிறாங்க, ராகு பார்ப்பாங்க. அப்போ 4 கிரகங்கள் சேர்ந்த தன்மை வரும். அந்த அமைப்பு ரொம்ப அரிதாக ஏற்படக்கூடியது. அது நடக்க போகுது குரு பெயர்ச்சிக்கு அப்புறம். அப்போ இப்போ சனியும் கேதுவும் சேர்ந்து உட்காரக்கூடிய இடம் தனுசு ராசியில், மிதுன ராசியில் ராகு போய் உட்காடுறாங்க. அப்போ யார் யாருக்கெல்லாம்னா முக்கியமாக ஒரு 4 ராசி மட்டும்தான் நல்லாயிருக்கும், மீதி ராசியெலாம் கஷ்டப்படணும். அப்போ அதனால தான் எல்லாரும் பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். அந்த பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்துக்கும்போது ராகு என்றால் காளி, அதிதேவதை. அந்த காளிக்கெல்லாம் தலைமை காளியாக இருப்பவள் யார்? பிரத்திங்கிற அதர்வன பத்ரகாளி. அவளுடைய இடத்துல ஹோமம் நடக்குது. கேது என்றால் விநாயகர், அதுக்கு தேவதையார் கடவுள் யார்னா விநாயகர். அப்போ அந்த கடவுளை வழிபடணும். அப்போ அந்த விநாயகர் எங்கே இருக்கார்? அம்பாள்கிட்ட தான் இருக்கார். அதனால் ராகுகால பூஜை செய்கிற அத்தனை பேரும் இந்த ராகுகேது பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும், அந்த கிரகங்களினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையுடைய தன்மை குறைக்கப்படும், பலன்கள் அதிகரிக்கப்படும். புரியுதா? ஜாதக ரீதியாக தசா புத்தியை பார்க்கணும். தசா புத்தியில் ராகு கேது நடக்கிறது. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க எல்லாரும் பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை கலந்துக்கும் போது அதுக்குண்டான மூலிகை புஷ்பம் கொடுக்குறோம், அதை ஹோமத்தில் போட்டுட்டு உங்களுக்கு
முக்கியமாக யாருக்கு வேணுமோ ராகு கேது மூலிகைகள் வழங்கப்படும். அது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு கட்டணம் போடணும். இது எல்லாமே இலவசம்தான், அதுக்கு ஒரு சிறிய தொகை மட்டும் கொடுத்து வாங்கிக்க வேண்டியது தான். அதனால் யாரெல்லாம் முடியுமோ பதிவு செய்து கொள்ளுங்கள், முதல் நேரில் வந்து கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏன்னா நான் முக்கியமாக கொரியரே அவாய்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ எல்லாமே சிறு சிறு விஷயங்கள் ஏதாவது ஒரு கவனிக்க முடியாமல் ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ போகாமல் போயிடுது, அதெல்லாம் எனக்கு மன வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு அப்புறம் திருப்பி பேசி வாங்கிக்கிறாங்க, ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட நடக்கக்கூடாது அப்படின்றது. அப்போ அந்த கொரியர் விஷயங்கள்லாம் வேண்டான்னு விட்டுட்டோம்னா நேரடியாக வந்துட்டுமே. எப்படியாவது கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாக வர முயற்சி பண்ணுங்கள், நேரடியாகவே உங்களுக்கு அங்கே பிரசாதம் வழங்கப்படும். முடியாதவர்கள் கொரியரில் வாங்க, நேரடியாக கலந்து கொள்ளும்போது தான் அந்த கையில் வச்சு பிரார்த்தனை செய்ய முடியும். அப்படி கொரியரில் வாங்குறவங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்காக நான் அவங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணி ஹோமத்தில் போட்டுருவேன். அதனால் முடிந்த வரைக்கும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் நாட்கள் மிக குறைவாக உள்ளதோ உங்கள் பேர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். மூலிகை வேணால் பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்தான், சங்கல்பம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் அந்த மூலிகை வேணுன்றவங்களுக்கு பதிவு செய்து கொள்ளும். சரியா? கண்டிப்பாக சுவாமி, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். முதல் நேர் காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம், யாரிங்கிறது பேசுறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என் பெயர் சூனம் ரவி, கிருத்திகை நட்சத்திரம். சரிங்கம்மா, குச்சில இருந்து பேசுறேங்க. சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. முதல்ல உங்க டிவி வால்யூம குறைச்சிருங்க. நீங்க டிவியில நம்ம பேசுறத கேட்க கூடாது, நீங்க போன்ல மட்டும் கேட்கணும். வணக்கம். முதல் இன்னும் குறைக்கல, சவுண்ட் எக்கோ ஆகுது. நீங்க அதை டிவியே பாக்காதீங்க, நீங்க அவங்க பாக்கட்டும், வீட்டுல இருக்கவங்க யாராவது. சாமி வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. குரு ஓம் நந்தா, குரு வாழ்க, குருவே துணை. சொல்லுங்கம்மா. ஜெய் பிரதிங்கரே, ஜெய் ஜெய் பிரதிங்கரே. சொல்லுங்கம்மா. சாமி குருவோடைய பாதங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள். நல்லா இருங்கம்மா. சாமி, நாங்க 2.5 வருஷமா ராகுகால பூஜை செஞ்சுட்டு இருக்கோம் சாமி. சரிம்மா. என்னுடைய பொண்ணுக்கு சாமி பையன் பிறந்து 15 வருஷம் கழிச்சு ஒரு பைக் இன்சிடென்ட்ல இறந்துட்டா சாமி. அதுக்கப்புறம் இப்ப குழந்தை 17 வருஷம் ஒரு கழிச்சு குழந்தை கட்டி சாமி, நாங்க ராகுகால பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாமி. ராகுகால பூஜை செய்து குழந்தை பாக்கியம் கட்டி இருக்கு இல்லையா? ஆமா சாமி. 17 வருஷம் பையனுக்கு, 17 வருஷம் குழந்தை, பெண் குழந்தை பிறந்தது சாமி. 1 வருஷம் ஆகுது குழந்தைக்கு. இப்ப பிறந்திருக்கிறது பெண் குழந்தை. ஆமா சாமி. ராகுகால பூஜை செய்து அம்பாலை பிரார்த்தனை செய்தால் குழந்தைன்னா பெண் குழந்தை பிறக்க வைப்பான். சரி சரி சாமி. என் மகனுக்கு நிரந்தரமா ஒரு தொழில் அமைப்பு இல்லாம இருந்ததுங்க. சரிம்மா. இப்ப ராகுகால பூஜை செஞ்சு அதனுடைய அமைப்பும் இப்ப நிரந்தரமா அவனே ஒரு தொழில் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு கிடைச்சிருக்கு சாமி. சந்தோஷமா சந்தோஷமா. நாங்க வந்து அன்னாடி சாமி தாங்க முடியல. அம்பாளுடைய பாதமே கெதின்னு ஒரு குழந்தை அம்மாட்ட சாக்லேட் கேக்குறாப்புல, நீதான் எனக்கு துணை, நீ என்ன பண்ணுவே தெரியாது, என்னைக்கு உண்டுமா நீங்க இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே நல்லா இருப்பீங்க. அதாவது உங்க வயசு என்ன? எனக்கு 65 சாமி. 65 வயசுல நீங்க எவ்வளவு பூஜைகள், எத்தனை கோயில்கள் போயிருப்பீங்க? நிறைய கோயில் சொல்லு போயிருக்கேன் சாமி. நான் டிவில உங்க ப்ரோக்ராம் பார்த்து சாமி, பேரனு இன்சிடென்ட்க்கு அப்புறம். சரிம்மா. இது ஒரு நாள் டிவில பார்த்துதான் இது செய்ய ஆரம்பிச்சேன் சாமி. அதுக்கப்புறம் தான் இத்தனை நல்லதும் நடந்தது சாமி. ஏன்னா எல்லா கோயிலுகளுக்கும் போங்க, நான் கோயிலுக்கு போவேணாம்னு சொல்ல, முதல் நம்ம வீட்டுல விளக்கேத்தினாலே வீடு நல்லா இருக்கும். எப்படி? அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் விளக்கேத்தணும். இப்ப அதுதான் நீங்க செய்ததுனால. எத்தனை வயசுல ஒரு குழந்தை இறந்ததுன்னு சொன்னீங்க, எத்தனை வயசுமா அதுக்கு? 15 வயசு. 15 வயசு பையனா? என்ன என்ன குழந்தை? யாருக்கு? உங்க பொண்ணுக்கு இல்லையா? பொண்ணுக்கு சாமி. ஆமாங்க சாமி. குழந்தை பிறந்து ஜாதகம் எல்லாம் போட்டு பாத்துருப்பீங்க இல்லையா? அந்த குழந்தைக்கு பார்க்கவே இல்ல. அதாவது எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, 3 வயசுக்கு அப்புறம், 1 வயசுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஜாதகத்தை போட்டு, 3 வயசுக்கு அப்புறம், 7 வயசுக்கு அப்புறமாவது குழந்தைங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். குறைந்தபட்சம் பார்த்துட்டு அதோடைய பலாபலன்களை யாராவது ஒருத்தட்ட நல்ல தெய்வ தெய்வ அருள் பெற்ற ஜோதிடத்தை காட்டினீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. புரியுதா? ஜோதிடரா மட்டும் இருக்கூடாது, தெய்வ அருள் பெற்ற ஜோதிடத்தை காட்டணும். புரியுதா? அப்பதான் அவங்க இந்த விளக்கம் கொடுக்க முடியும். அந்த தெய்வ சக்தி அவங்களுக்கு தூண்டும். இந்த மாதிரி அமைப்பு பிரச்சனை இருக்கு சொல்லுன்னு சொல்ல வைக்கும். புரியுதாமா? அதனால எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா, நான் அதனாலதான் சொல்றேன், 7 வயசுக்குள்ள அமாவாசை பரிகாரம் செய்து கொண்டால் இது போல வர விஷயங்கள் எல்லாம் தடுக்கும் சொல்லிருக்கேன். புரியுதா? அதனால அதுக்குண்டான முயற்சிகளை வீட்டுல குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து
ராகுகால பூஜை பண்ண 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 அதுக்கு உண்டான சக்தியை அம்பாள் கொடுப்பா, அதுக்கு உண்டான எண்ணத்தை அம்பாள் கொடுப்பா. சரியா? தொடர்ந்து ராகுகால பூஜை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு நீங்க ராகுகால பூஜை செய்து உங்க பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா? ஆமா சார். பையனுக்கு எத்தனை வருஷமா வேலையை சரியில்லாம இருந்திருக்காரு? ஒரு நிம்மதி, நல்ல குழந்தைக்கு. உங்க பெண் குழந்தைக்கு 17 வருஷமா 15 வருஷமா குழந்தை இல்ல இல்லையா? ஒரு குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அற்புதங்கள். நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. அவ்வளவுதான், ஒவ்வொரு நாளும் அது போதும். அவளை பிடிக்க சொல்றதுதான் என் வேலை. அவளை நீங்க புடிச்சிட்டீங்கனால அவ உங்களை புடிச்சிருவான். அவ பாதத்தை நீங்க புடிங்க, நம்ம கைய புடிச்சு கூட்டு போவா, வழி நடத்துவா, உணர்வீங்க. அவ நம்ம கூட இருக்கிறத உணர்றீங்களா இல்லையா? உக்காண்டா போதும், உடனே அதை எப்படியாவது ரூபத்துல வந்து தீர்த்து வச்சுட்டு போயிடுவா. சரியா? நல்லா இருக்குமா, நல்லா இருக்குமா. தொடர்ந்து ராகுகால பூஜை செய்யுங்க. இதை இந்த பூஜைகளை எல்லோருக்கும் சொல்லி கொடுங்க, நிறைய பேருக்கு. புரியுதா? அதுதான் உங்களை காப்பாத்தும். அது இன்னும் உங்க தலைமுறையை அடுத்து 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 காப்பாத்திக்கிட்டே வரும். கவலைப்படாங்க, நல்லா இருக்குமா. சந்தோஷமா, சந்தோஷமா, நல்லா இருக்குமா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு 15 வயது குழந்தை வந்து இறந்திருக்கு சுவாமி. வந்து திருமணத்திற்கு முன்னாடியோ இல்ல திருமணத்திற்கு அப்புறமாவது வந்து அவங்க அமாவாசை பரிகார பூஜை முறைகளை ஒரு முறை செய்திருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து கட்டாயம் வந்து தடைப்பட்டு இருக்கும்ல? நிச்சயமாமா. அதாவது அவங்களுக்கு யாருமே சொல்றதுக்கு ஆள் இல்லம்மா. இப்ப அவங்களை கேட்டேன், ஜாதகமே பாக்கலன்றாங்க. அந்த குழந்தைக்கு 15 வயசு வரைக்கும் அவங்க ஜாதகமே பாக்கல. அந்த திடீர் விபத்து இறந்திருக்கு. அப்ப யாரையாவது ஒருத்தட்ட பார்த்திருந்தா நிச்சயமாக சொல்லக்கூடிய அளவுல உலக அளவுலையும் தமிழ்நாட்டிலையும் நல்ல ஜோதிடர்கள் இருக்காங்க. பார்த்தா இந்த கண்டம் வரும்னாது சொல்லியிருப்பாங்க. எப்படி? அதனால தயவு செய்து ஜாதகத்தை ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு முறை பாருங்க, எங்க வேணாலும் பாருங்க. ஆனா நம்ம கிட்ட பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஜாதக அமைப்புல இந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பு இருக்கு, இது பாதகம் உண்டாக்கும், கவனமாக இருங்கள் தான் சொல்லுவேன். புரியுதா? அந்த கவனமாக இருங்கள் சொன்னாலே போதும், நீங்க புடிச்சுக்கணும். பரிகாரம் செஞ்சுத்தாகணும்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் கட்டாயப்படுத்துவது நம்மளுடைய நோக்கம் இல்லை, பயமுத்துவது நம்மளுடைய நோக்கம் இல்லை, அவங்களுக்கு புரிய வைப்பது தான் நம்மளுடைய நோக்கம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே செய்வீங்க. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு போது ஜாதகத்தை நீங்கள் இன்றைக்கி இப்போ வீட்டில் உட்காந்துருக்க அத்தனை பேருமே பாருங்கள், உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்து பார்க்கும்போது 3 கிரகங்களுக்கு மேலே, 2 கிரகங்களுக்கு மேலே ஒரு கட்டத்துக்குள்ளே 2, 3, 4 அப்படி இருக்கும்போது கவனம் கொள்ளணும். அதோடைய பிரச்சனைகள் இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எப்போ அந்த பார்வைகள் அந்த கோஷாரங்கள் உங்களுக்கு தசாபுத்தி மாறும்போது அதுக்கு உண்டான பலாபலங்களை வரும். நான் இப்போ நல்லா இருக்கேன் சுவாமி, எப்பயும் நல்லா இருக்கணும்னு தான் இந்த நிகழ்ச்சியே. புரியுதா? நீங்கள் ராகுகால பூஜை செய்து நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருக்கும்போது உணர்ந்தால் பாதகம்ல வாங்கணும். இப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரவங்க அத்தனை பேருமே நான் கேட்கறது என்னென்னா, ராகுகால பூஜை செஞ்சு தான் வராங்க. 10% தான் செய்யாதவங்க வராங்க. எப்படி? ராகுகால பூஜை செஞ்சு 10-20% சாமியை பார்த்தே தீரணும், இப்பயே விளக்கம் எடுக்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்துட்டு அடுத்து செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அந்த விளக்கங்களை நம்ம கொடுக்கும்போது அதை இதுவரைக்கும் யாரும் சொல்லிடாத விளக்கங்கள், இன்னென்ன கர்மாவால் இன்னென்ன பாதிப்பு உண்டாகும்னு அங்கே பப்ளிக்காக சொல்லுவேன். அப்போ சொல்லும்போது அங்கே உட்கார்ந்துருக்கிற மக்கள், சுவாமி நான் இந்த தொழில் பண்ணுறேன், இந்த கர்மா நீங்கள் சொன்னது சரியாக இருக்குது சுவாமி. சொல்லக்கூடிய உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் ஏஞ்சி சொல்லுவார், யார் இது, என்ன பிரச்சனை, இதனை எவ்வளோ வருஷமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட் பார்க்கும்போது வாரத்தில் 2 நாள் தான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எதுக்காகனா அது கூட உங்களுக்காக. அப்போ மீதி நாட்கள் என்ன, ஞாயிற்றுக்கிழமைனா ராகுகால பூஜைக்கு போயிடணும், அப்புறம் சண்டி ஹோமம், அஷ்டமி ஹோமம், அதுக்கப்புறம் பரிகாரங்களில் உங்களுக்கு செய்து கொடுக்குற பரிகாரங்களை நான் உட்கார வேண்டியது இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் மாதம் மாதம் செய்கிற இல்லையா, அந்த பரிகாரங்களை தெளிவாக உங்களுக்கு செய்து அதில் நிறைய விஷயங்கள் இன்னும் போய்கிட்டு இருக்கணும், இன்னும் படித்துக்கொண்டே இருக்கணும், இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கணும், அம்பாள்கிட்ட நெருங்கி கொண்டே இருக்கணும். ஒன்று கிடச்சிட்டா விட்டுறக்கூடாது. அதனால தான் நீங்கள் எல்லாம் ராகுகால பூஜை செஞ்சீங்கன்னா அடுத்தது இதோட போதும் நிறுத்திடாதீங்க. நிகழ்ச்சியை பார்த்தோன்னே ராகுகால பூஜை செஞ்சு நல்லாயிருக்கும்னு நிறுத்திடாதீங்க. தயவுசெய்து பாதகம்லாம் வாங்கி வைங்க. இது ரெண்டுமே எனக்கு வேணாம் சுவாமி, பார்த்தோன்னே உங்களை பார்க்கணும். வாங்க தயவுசெய்து பார்த்து விளக்கங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்ததுக்கப்புறம் கூட செய்யுங்க. ஆனால் 6 மாதம் உட்காந்து பார்த்துக்கிட்டே அப்புறம் தெரிஞ்சுக்கலான்றலாம் விடாதீங்க. ஒரு தடவை பார்த்தா இன்றைக்கி பார்க்குற அத்தனை பேருமே, நாங்கள் நிகழ்ச்சி பார்த்தோம் சுவாமி, அம்பாளை பற்றி பேசுகிறீங்க, உடனே பார்க்கணுன்ற எண்ணம் வருது. அந்த எண்ணம் வந்தால் தயவுசெய்து வாங்க. எண்ணம் வரலாம் வேண்டாம், எங்கே வருதோ அங்கே போகட்டும். ஏன்னா அம்பாள் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே தான் நான் அவள்கிட்ட வர முடியும். அதனால் தயவு செய்து எல்லோரும் ராகுகால பூஜை செய்யுங்க. இப்போ இந்த அடியார் சொன்னது போல் ஒரு 15 வயசில் ஒரு குழந்தை இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது எவ்வளோ மன உளைச்சலும் பாதிப்பும் கொடுத்து அது போனதுக்கப்புறம், அது போனது போயிடுச்சு,
இன்னைக்கு திருப்பி வருமா? அந்த வீட்டுக்கு அம்பாளுடைய ராகுகால பூஜை செய்து அவளே ஒரு பெண் குழந்தையை கொடுத்துருக்கான, எவ்வளோ பெரிய விசேஷம்! அந்த நிம்மதி தான் உங்கள் வீட்டில் எல்லோர் வீட்டிலும் ஏற்படும், அந்த நிம்மதி தான் பாதகமலத்தில் ஏற்படுதும். அதனால் தயவு செய்து ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் உங்கள் நன்மைக்காக செய்யுங்க. செய்து பார்த்தா அத்தனை பேருமே என்ன செய்ய போகிறீங்க, நாலு பேருக்கு சொல்ல தான் செய்வீங்க. ஏன்னா அதோடைய பலாபலனை அன்று இரவே உணர்வீர்கள். நமக்கு இனிமே கஷ்டம்தான் அப்படின்னு கதின்னு உட்காந்துருக்க அத்தனை பேரும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்கும்போது இன்னையிலிருந்து செய்யுங்க ராகுகால பூஜையை. அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இல்லை இல்லை, நான் இது எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டேன் சுவாமி அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க செய்யாதீங்க. வந்து பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்க. உங்கள் முன்னாடி அத்தனை பேர் உட்காந்து பேசுவாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் செய்யுங்க. எப்படி தோணுதோ அதை நீங்கள் தான் செய்யணும். உங்களுக்காக நான் வந்து செய்ய முடியாது. உங்களுக்காக நான் கொடுத்தது, அம்பாள் கொடுக்க சொன்னது ஜெயப்பிரத்திங்கிற ராகுகால பூஜை முறை, அதை கொடுத்தாச்சு. அடுத்தது பாதகமல பூஜை முறை, இது ரெண்டும் கொடுத்தாச்சு. இந்த ஜாதகங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து அந்த தீர்வு எடுக்கிறது அமாவாசை பரிகார பூஜை முறை. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்குண்டான அமாவாசை பரிகார தினம் வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி அமாவாசை. ரொம்ப விசேஷமானது. அதோடைய விசேஷங்கள் எல்லாம் உங்களுக்கு டிவியில் சொல்ல முடியாது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறீங்க இல்லையா, வர 28க்குள்ளே ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான முடிவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் செய்யணுமா வேணாமன்றது நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. இந்த தருணத்துல பாதகமலம் பற்றிய தகவல்களை நேர்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். கண்டிப்பா. நேர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசை பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஓம் நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் பிரித்திங்கரே, ஜெய் ஜெய் பிரித்திங்கரே. கடந்த 4 வருஷங்களா எங்க வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கடனை, வீட்டுக்காருக்கு ஆபீஸ்ல பிரச்சனை, இதே மாதிரி பிரச்சனைங்க அதிகமா அதிகமாயி இந்த ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, இது மாதிரி ஒரு 4 வருஷமா என்ன பிரச்சனை, எப்படி வந்தது, எதனால வந்தது, எதுவுமே எங்களுக்கு தெரியல. நாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தத அப்படியே தலைகீழா எங்க வாழ்க்கை புரண்டுடுச்சு. வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், கடனால இந்த வாழ்க்கை தேவையில்லை, வாழ்க்கையே வேணான்ற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனாலும் மனசுல ஜெயிக்கணும், நம்ம வாழ்க்கையில திருப்பி பழைய நிலைமைக்கு வரணும், ஏதோ ஒரு விதத்துல வரணும் அப்படின்னு எண்ணம் இருந்தது. முத முதல்ல ராஜ்டிவில குருஜியோட ப்ரோக்ராமை பார்த்தேன். நான் பார்த்துட்டு நம்ம அம்மாவை நம்புவோம், எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு, இனி அவதான் சரணாகுது எனக்கு, உன்னையே நம்புறான் தாயே, உன்னையே சரணாகதியா நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மாவோட ராகுகால பூஜையை முதல்ல எடுத்த ஜனவரி மாதம் எடுத்த
நாலு வருஷம் சொன்ன பாருங்க, அந்த நாலு வருஷத்து பிரச்சனை முக்காவாசி எனக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா குருஜி சொல்லுவாரு, நீயே சரணாகதி நினமா, அந்த பூஜையை செய்யுங்க, தொடர்ந்து ராகுகால பூஜை செய்யுங்க, ராகுகாலத்தால உங்களுக்கு பலன் இருந்தா எங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க பண்ண 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 எனக்கு தைரியம் வந்தது. இருந்தாலும் இந்த பிரச்சனை இருந்து வெளியே எப்படி முழுசா வர்றது? வீடு இருக்கு, வீட்டை விற்கணும். சொந்த வீடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, வீட்டை வித்து கடன் இல்லாம இருக்கணும், அது ஒண்ணுதான் எண்ணம். சரி பண்ணலாம், ஆனா வீடை வித்தா வாங்க முடியுமா? பலவித குழப்பங்கள் நம்மள சூழ்ந்து இருக்கிறவங்க எங்க போய் கேட்டாலும் பில்லி சூனியம். அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அம்மா வரைஞ்சோன்னா எனக்கு பில்லி சூனியன்ற பயமே போயிடுச்சு. ஆனா குருஜிய பாக்கணும்னு மனசுக்குள்ள எண்ணமே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் நாங்க வந்தோம், குருஜிய பார்த்தோம். அங்க அவர் வரும்போது நான் சொன்னேன், அவையா வீடு வித்தாதான் கண் பிரச்சனை அடையிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, சரிம்மா நீங்க ராகுகால பூஜையை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, முடிகிறப்ப பாதகமலம் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க அன்னைக்கு பாதகமலத்துக்கு பணத்தை மட்டும் கட்டிட்டு போயிட்டோம். நான் அம்மாட்ட அழுதேன், அம்மா இந்த வீடை வித்தாலும் என் கடன் பிரச்சனை தீராது போல இருக்கு, நான் என்னம்மா பண்றது, என்னை இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு கேட்குறாங்களே அப்படின்னு எங்களுக்கு அவ்வளோ மனக்குறையா அழுதுட்டு இருந்தேன் ஒரு நாள். அப்போ வந்து நம்ம பீடத்துலேருந்து எனக்கு லெட்டர் வருது, நம்ம அம்மாவோட ஃபோட்டோ போட்டு நவராத்திரி திருவிழாவுக்கு அட்ரஸ்ல வருது. அம்மா வந்த அன்னைக்கே ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க யாரு இன்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க சொன்ன புரோக்கருங்க யாரும் கிடையாது, அவங்க வந்தாங்க, எங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குது, நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த ரேட்டுக்கு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்ன விலைக்கு அவங்க அன்னைக்கு பேசி முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. அம்மாவும் வராங்க எங்களுக்கு, அதே சமயம் அந்த வீடு வாங்க வந்தவங்களும் வாங்கிக்கிட்டாங்க அந்த விலைக்கு. இப்போ நாங்க அந்த வீட்டை நல்ல விலைக்கு வித்து கடன் பிரச்சனைல இருந்து வெளியே வரத்துக்கு அம்மா எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இன்னும் நாங்க பாதகமலம் வாங்கி இனிமே நாங்க வர்ற வாழ்க்கை, இனிமே அங்க தொடங்குற வாழ்க்கை முழுமே அம்மாவுக்கு தான் அர்ப்பணம். அவங்க வந்து எங்களை திரும்பவும் உருவாக்குறாங்க. இது வரைக்கும் நாங்க வாழ்ந்த வாழ்க்கைய முடிச்சாச்சு, இனி நாங்க வாழற வாழ்க்கை, இனி நாங்க வாங்குற ஒரு பொருளோ ஒரு பொண்ணோ எதுவா இருந்தாலும் சரி, அம்மா எங்களை திரும்பி அந்த பழையபடிக்கு எங்களை கொண்டு வந்து அதை விட மேலா கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா எங்க கூடயே இருக்கிறாங்க. நான் இத்தனைக்கு ராகுகால பூஜை மட்டும்தான்மா செய்யறேன், அதுக்கே சலங்க சத்தம் கேக்குது வீட்டுல. எங்க குருஜிய பாத்துட்டு போன அன்னைக்கு நைட்டே கனவுல எங்க வீட்டுக்காருக்கு தோல் பாட்டையில இருந்து கட்டி மாதிரி ஏதோ சரி பண்ற மாதிரி எனக்கு வந்தது. அதுலயே நான் சொல்லிட்டாரு, பில்லி சுனிய எதுவா இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடுச்சுமான்னாரு. அதே மாதிரி அந்த வீட்டோட முகப்புல கண்ணாடி பதிச்சிருந்தாங்க, அந்த கண்ணாடி காத்துல விழுந்துதான். அதே கண்ணாடி பக்கத்து வீட்லயும் இருக்கு, அது வேலை நம்ம கண்ணாடி மட்டும் உடஞ்சி விழுந்துருக்குது. அப்ப சொன்னாரு, அந்த வீட்டுல நமக்காக வச்சிருந்த எல்லாமே விலகிடுச்சு அப்படின்னு சொன்னோம். இது மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அம்மா நம்ம கூடயே இருந்து நம்மளை வழி நடத்தி செல்றாங்க. அதுல இருந்து அவர் தான் குரு, அவர் தான் தாய், எல்லாமே குருஜி தான். இப்ப நாங்க பாதகமலம் வாங்க போறோம், நீங்களும் எங்களை மாதிரியே பாதகமல பூஜையும் ராவுகால பூஜையும் செஞ்சு பலனடைங்க. இனி நாங்க வாழற வாழ்க்கை அத்தனையுமே அம்மாவுக்கே அர்ப்பணம். ஜெய் பிரித்திங்கரே, ஜெய் ஜெய் பிரித்திங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரதிங்கரதாச சுவாமிகள் அவர்கள் நடத்தும் மாபெரும் ராகுகேது பெயர்ச்சியாகும். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி 7/3/2019 வியாழக்கிழமை அதிகாலை 5:27 ராகு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், கேது பகவான் மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் பிரவேசிப்பதை முன்னிட்டு அன்று காலை 4:30 முதல் மாபெரும் ராகுகேது பெயர்ச்சியாகம் நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். முன்பதிவு செய்து கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ராகுகேது மூலிகை இலவசமாக வழங்கப்படும். முன்பதிவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9840086373 மற்றும் 044-420-24647. என்ன நேயர்களே, பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராகுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். சுவாமிகள் அவர்களை ஒருமுறையாக நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து விருப்பப்படுறீங்க. இப்போ வந்து மகிமையை பகிர்ந்துகிட்டவங்களும் சரி, சுவாமிகள் அவர்களை ஒருமுறை நேரடியாக வந்து பார்த்துதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட திருப்பங்கள், கடன் தொல்லையிலிருந்து தீர்ந்து அவங்க எதிர்பார்த்த தொகைக்கு அவங்களுடைய வீடு விற்கப்பட்டு இப்படின்னு எல்லா நல்ல
விஷயங்களுமே உங்களுக்கு நடந்திருக்கு. இது மாதிரி சுவாமிகள் அவர்களை ஒரு முறை நேரடியாக பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகளும் விளக்கங்களும் ஒரு முறை நேரடியாக தெரிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9052233300 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமிகள் அவர்களை ஒரு முறை நேரடியாக பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி, ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம், யாரெங்கிறது பேசுறீங்க? வணக்கம் மேடம், ஜெய் பிரதேங்கிறே மேடம். ஜெய் பிரதேங்கிறே, ஜெய் ஜெய் பிரதேங்கிறே. உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் வந்து சாமிநாதன் மேடம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடக ராசி, பூச நட்சத்திரம் மேடம். சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சுவாமிநாதன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. நாங்க அரியலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சார். சரி சரி சொல்லுங்க சார். எங்களுக்கு இப்ப ஒரு 5 வருஷமா கல்யாணம் தடையா இருக்கு சார். சரி, கல்யாணம் நிச்சயம் வரையும் போயிட்டு நடக்கல, அது தடையா இருக்கு. நிகழ்ச்சியை முதல் தடவையா பாக்குறீங்களா, எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க? அம்பாள் வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஜெயத்தை கொடுத்துருவா, புரியுதா? அவ பேரை சொன்னாலே போதும், ஜெயம்தான் வரும், பயம் போகும். அம்பாள் வாழ்க்கை யாருக்காக, யாருக்கு கல்யாண விஷயம் சொல்லிருக்கீங்க? வயசு என்ன ஆகுது நீங்க? 37 வயசு. வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? வீட்டுக்கு ஒரே பையனா இருந்தா பரிகாரம் அவசியம் நம்ம நிகழ்ச்சியில சொல்லிருப்பேன். பழைய யூடியூப்ல இருந்தா போட்டு பாருங்க. ஏன்னா கர்மாவை பிள்ளைகள் 1-2 மேல இருந்ததுன்னா ஆண் பிள்ளைகள் கர்மாவை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி சொத்து இருந்தா பிரிச்சுக்கிறோம் பாத்தீங்களா, பேங்க்ல சொத்து இருந்தா மட்டும் அப்பா வச்சுட்டு போனாரு பிரிச்சுக்கிறோம்ல. பணம், பேங்க்ல இருந்த பணம், வீடு, சொத்து எல்லாம் எனக்கு பிரிக்கணும், சம பங்கா பிரிக்கிறாங்க. அப்ப கர்மாவும் இருந்தா என்ன ஆகும், பையன் மட்டும்தான், அந்த பையனுக்கு மட்டும்தானே வரும். அப்ப நீங்க ஒரு பையன் தானே, அப்ப இருக்கிற கர்மா கடன் எல்லாம் யாரும் தலையில விழும்? நீங்க நியாயமா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப உங்களுக்கே புரிஞ்சிடும், புரிஞ்சிச்சா? அது மாதிரிதான் எல்லாரும் இந்த 37 வயசு வரைக்கும் காத்திருந்ததே பெரிய தவறு. ஏன்னா நிறைய பாத்திருப்பீங்க, கல்யாணம் ஆகலன்னு எங்கெங்கயோ ஜாதகங்கள்லாம் பாத்திருப்பீங்க, நிறைய பரிகாரங்கள்லாம் செஞ்சிருப்பீங்க. அதனால அதுல ஒரு விரக்தியே வந்திருக்கும் நமக்கு, என்னடா இப்படி இருக்குன்னு. ஆனா உங்க குலதெய்வ, ஆமா, அதை இன்னில இருந்து மாறுவோம். ஏன்னா வாழ்க்கையில வாயில தெரியாமலே ஜெய்பிரத்திங்கிற வந்துருச்சு, எழுதித்தானே. என்ன ராசி நட்சத்திரம் சொன்னீங்க? கவலைப்படாதீங்க, அம்பாள் மாத்தி கொடுக்க போறா. இன்றுல இருந்து ராகுகால பூஜையை பண்ணுங்க. ஆனா 37 வயசாயிடுச்சு, இதுக்கு மேலேயும் காத்து இல்லாம ஒரு முறை என்ன நேர்ல வந்து சந்திங்க, புரியுதா? பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள ஜாதகத்தை பார்த்து முடியுமானா இந்த மாசி அமாவாசை பரிகாரத்தை செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள், முடியுமானா? அதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும். இல்ல இல்ல சுவாமி, அதுக்கெல்லாம் எனக்கு முடியாது, நான் வெறுத்து போயிட்டேன் அப்படின்னா இன்னையில இருந்து ராகுகால பூஜையை வீட்டுல ஆரம்பிங்க. அம்மா உன்னை மட்டும் நம்புறேன், எப்படி இப்படி ஆரம்பிச்சு பூஜை பண்ண ஆரம்பிங்க. ஆனா என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு என்னன்னா, கர்மாக்கள் ஏகப்பட்டது இருக்கு, ஆனா அதை நிகழ்ச்சியில சொல்ல முடியாது. முக்கியமாக இருக்கக்கூடியது பித்ருக்கள் கடன் தான் அதிகமா இருக்கு, அதனால உங்களுடைய திருமண வாழ்க்கையை தடைப்படுது, புரியுதா? அதை மாத்தணும்னா ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்குண்டான கர்மாக்கள் எல்லாம் விளக்கம் சொல்லுவேன், அதை எடுத்துக்கிட்டு முடிஞ்சால் மாசி அமாவாசை பரிகாரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி முடியாத பட்சத்துல ராகுகால பூஜையை செய்துக்கிட்டு நம்ம பீடத்துல வர 26ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமம் நடக்க இருக்குது, புரியுதா? அதுல கலந்துக்கோங்க. அப்புறம் மார்ச் 5ஆம் தேதி சண்டி ஹோமம் இருக்கு, அதுல கலந்துக்கோங்க, புரியுதா? இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து உங்க ராசியை விட்டு ராகு பகவான் போறதே நல்லது, புரியுதா? தலை மேல உட்கார்ந்து இருக்கிற ராகு உங்க ராசியை விட்டு போறார், அதுவே ஒரு நன்மையான பலனை கொடுக்கும். அந்த நன்மையான பலனை பெறணும்னா நம்ம அம்பாளுடைய ராகுகால பூஜையும், அவ பீடத்துல வந்து உங்க கால் பட்டாலே போதும், அம்பாள் கூட இருப்பா. இதை முயற்சி செய்யுங்க. என்னுடைய அட்வைஸ், ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்து கொள்ள முயற்சி. சரியா, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஒரு இன்னொரு டவுட்ங்க கேளுங்க. ஐயா வேலையும் தடையா இருக்கு, எல்லா காரியங்களும் தடையாவே இருக்குங்க. அதனால தானே சொல்லியிருக்கேன், ஒரு ஏன் இதை ரொம்ப பேச, நமக்கு நிகழ்ச்சியில் எல்லாரும் பேசணும், நேரமும் குறைவா இருக்கனால்தான் ஒரே வார்த்தை நேரில் சந்திங்க. அதுக்கு உண்டான முக்கியமான விளக்கங்கள் நிறைய இருக்கு, யாரும் இது வரைக்கும் சொல்லாத விளக்கங்களை உங்களுக்கு சொல்லுவேன், அங்க பாருங்க, நீங்க வந்து உட்கார்ந்தா தெரியும். அப்ப சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன சொல்லுவேன், இனிமே வாழ்க்கையே மாறிடும், எழுதி வச்சுக்கோங்க. மாறலன்னா என்ன வந்து கேளுங்க,
உங்க முன்னாடி பீடத்துல உட்கார்ந்திருப்பேன், ராகுகால பூஜையில பண்ணுவேன், சண்டி ஹோமம் வச்சிருப்பேன், அஷ்டமி ஹோமம் வச்சிருப்பேன், மக்கள் முன்னாடி தான் எல்லாத்தையும் உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வந்து கலந்து கொள்ளும் போது அதுக்குண்டான மாற்றங்கள் எப்படி இருக்குது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். புரியுதா? எதனால இந்த திருமண தடை வந்திருக்குன்னு ஜாதகம் என்ன பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க புரிஞ்சுப்பீங்க. என்னுடைய அறைக்குள்ள வந்து பாக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா விளக்கமும் கொடுக்கும் போதே தெரிஞ்சிடும். அந்த விளக்கத்தை ஒரு தடவை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க, அம்பாள் கூட இருப்பா. சரியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நன்றிங்க, நல்லா இருக்கு. அடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்றிலிருந்தே ராவுகால பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. சுவாமிகள் அவர்களை ஒரு முறையாக நேரடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுடைய கர்மாக்களின் விளக்கங்கள் எல்லாத்தையுமே சுவாமிகள் அவர்கள் நேரடியாக சொல்வாங்க. ஒரு நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து வந்து நம்ம பேசலாம் சுவாமி. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட தடைகள் வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கு. இப்ப தொழில் பிரச்சனைகள் ஆகட்டும் சரி, குழந்தைகள் பிரச்சனைகள் ஆகட்டும் சரி, இல்ல திருமண தடைகள், இப்படி எல்லா தடைகளுக்குமே அமாவாசை பரிகார பூஜை முறைகளை இப்ப செய்யணும்னு விருப்பப்படுறவங்க என்ன செய்யலாம்? நிச்சயமாமா, அதுதான் இப்ப இந்த அடியார்ட்ட சொல்லியிருந்தேன். யாராக இருந்தாலும் தயவு செய்து 7 வயதுக்கு பிற்பாடு, நம்ம வீட்டுல பிள்ளைகள் இருக்காங்க, 7 வயசுக்கு அப்புறம் பிள்ளைகள் இருப்பாங்க, ஒரே ஆண் வாரிசு ஒரே பெண் வாரிசுன்னு வச்சிருந்தா அவசியம் பரிகாரம் உடனடியா செய்யுங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். புரியுதா? அதுக்கு இந்த மாசி அமாவாசை பரிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற அமாவாசை திருப்பி வராது. ஏன்னா அந்த கிழமை அந்த நட்சத்திரம் அந்த அமைப்பெல்லாம் இத்தனை அடுத்தடுத்து வர்றது ரொம்ப சிரமம். போன அமாவாசை மிக மிக விசேஷமான தினத்தில் வந்துச்சு, செவ்வாய்க்கிழமையில். புரியுதா? இந்த அமாவாசை திங்கக்கிழமையில வந்துச்சு. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமையில வருது. இப்போ இப்போ பேசினார் பார்த்தீங்களா, 37 வயசாவது, திருமண தடை, வேலை இல்லை. இன்னும் அவங்க கூட பிறந்த 3 சகோதரிகள் திருமணம் ஆயிருப்பாங்க, அவங்களும் சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. அதை நானும் கேட்கல, அவங்களும் சொல்ல நேரம் இல்லை. அப்படி சிரமப்பட்டு இருக்கவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதே ராகுகால பூஜை செஞ்சாலே போதும். ஆனால் நிரந்தரமான தீர்வுக்கு அவங்க ஒரு தடவை அமாவாசை பரிகாரம் செஞ்சுத்தான் ஆகணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அடியார் பேசினாங்க பாருங்க, 15 வயசுல ஒரு குழந்தை இருந்தது. இதெல்லாம் நமக்கு நடக்காது. அம்பாள் அப்படியே மாற்றி கொடுத்துருவா. ஜாதகத்தை விட சக்தி வாய்ந்தவள், கிரகங்களை விட சக்தி வாய்ந்தவள் ஜெயப்பிரத்திங்கிறா. அப்ப அந்த கிரகங்களே அவளுக்கு கட்டுப்பட்டிருக்கு. அவளை நம்பினவங்கள கைவிட்டுருவாளா? கண்டிப்பா. அதனால நம்பினவர் யாரையும் கைவிட்டதில்லை ஜெயப்பிரத்திங்கிறார். அந்த பிரத்திங்கிராவை நம்புங்கள் தயவு செய்து. இந்த மாசி அமாவாசை பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருமே 28க்குள்ள ஜாதகம் பாருங்க முதல். புரியுதா? கடைசி 28க்குள்ள பதிவு பண்ணிக்கணும். எல்லாரும் அதிகமாக கேட்கறதுனால கடைசியில் ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். புரியுதா? அது நீங்கள் கேட்டுக்கிட்டதின் பலனாக. ஆனால் நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்யும் போதுதான் நான் இவ்வளோ பேருக்கு தான் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு வச்சுருப்பேன். அதுக்குள்ளே பதிவு செய்யணும். ஜாதகம் பார்த்தோன்னே உங்கள் பேரை பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. அப்புறம் நான் கேட்குறதெல்லாம் கொண்டு வரதெல்லாம் அப்புறம். ஜாதகம் பார்த்தோன்னே சுவாமி நான் பரிகாரம் செய்யணும், நான் கேட்க மாட்டேன், நீங்களாக பதிவு பண்ணும். அதுமாரி உங்களை கூப்பிட்டு நான் பரிகாரம் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், நீங்களாக தான் வரும். ஏன்னா கர்மானா என்னன்னு விளக்கம் கொடுத்துருவோம். இந்த கர்மானால் என்னென்னலாம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த மாசி அமாவாசை என்பது மிக மிக விசேஷமானது. அது இந்த திருமண தடையில் இருக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க, புரியுதா, 37 வயசு 40 வயசு கல்யாணம் ஆகாதவங்கெல்லாம் தயவு செய்து நான் ராகுகால பூஜை பண்ணி சரியாக போயிடணும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய வயது காலம் தள்ளி போயிட்டுருக்கு, இன்னும் தள்ள வேண்டாம். புரியுதா? உடனடியான தீர்வு எடுக்கும்போது அதுக்கு உடனடியான பலன்கள் உடனே வரும். புரியுதா? அதனால தயவு செய்து இந்த 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் அமைப்புள்ளவர்கள் ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். அதுக்குண்டான தீர்வு என்னன்னு சொல்லுவேன், அதை எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக நிகழ்ச்சி பார்க்குற அத்தனை பேரும் இன்றிலிருந்து ராகுகால பூஜை செய்யுங்க. அது உங்கள் வீட்டுக்குள்ளேயே அம்பாலும் உங்களுக்குள்ளேயே அம்பாலும் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சக்தி அம்பாள் நான் இருக்கேன் நம்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்களானது தான் அந்த ராகுகால பூஜை. உலகமெங்கும் பார்க்குற அத்தனை பேருமே ராகுகால பூஜை செய்யுங்க. அந்த பூஜை செய்ய செய்ய அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணம் வரும், பாதகமலம் வாங்கணுன்ற எண்ணம் வரும், பரிகாரம் செய்யணும் அம்பாலே சொல்லுவா. அதுக்கப்புறம் கூட நீங்க செய்யுங்க. சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம். இன்னொரு நேரிட்ட கண்டிப்பா. வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மேடம் சத்யமூர்த்தி, பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். மேடம் ராசி தனுஷ் ராசி, நட்சத்திரம் தெரியலீங்க மேடம். சரிங்க சார், சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்க சத்யமூர்த்தி. சார் என் பேர் சத்யமூர்த்தி. தனுஷ் ராசி. நட்சத்திரம் தெரியலன்ட்டீங்க, என்ன விஷயம் கேளுங்க. சார் இது எங்களுக்கு வேலைகள்ல கொஞ்சம் பிரச்சனையா. என்ன வயசாகுது சத்யமூர்த்தி? 23 ஏஜ் ஆகுது சார். பரவாயில்ல, 23 வயசு. என்ன படிச்சிருக்கீங்க சார்? படிப்பும் பாதிலே போயிடுச்சு, பிகாம்ல. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
அண்ணன் தம்பிங்க சேர்ந்து மூணு பேர் சார். மூணு பேர் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா முதல்ல? நல்லா இருக்கேன் சார். இல்ல எல்லாருக்கும் வேலை இருக்கா, உங்களுக்கு மட்டும் தான் வேலை இல்லையா? இல்லைங்க சார், எல்லாருக்கும் வேலை, இப்ப எல்லாருக்கும் வேலையில தான் சார் இருக்கும். சரி, அப்புறம் நீங்க இப்ப வேலை இல்லைன்னு தானே கேட்டீங்க, என்ன கேட்டீங்க இப்ப? அதான் சார், வேலையில போனாலும் அங்கேயும் பிரச்சனையா இருக்குங்க சார். நீங்க நம்ம நிகழ்ச்சியை முதல் தடவையா பாக்குறீங்களா? ஆமா சார், முதல் தடவை இப்பதான் சார் பாக்குறேன். பாக்குறீங்க, முதல் இந்த சாருன்னு சொல்றதை நிறுத்திட்டு சுவாமிஜின்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா ஒரு குருவை முதல் ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில முதல் தேவை என்னன்னா, இந்த வேலை பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு தீர்வு எடுக்க குருவோடைய அனுகிரகம் தேவை. நான் சொல்லலை, உங்களுக்கு எந்த குருவோ இருக்காங்களோ முதல்ல அவங்கள பிடிங்க. நம்மளுடைய குடும்பத்தில் யாராவது குரு பரம்பரையை யாராவது ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஒன்றும் இல்லை. அது பரம்பரைன்னு சொல்கிறத விட இப்போ ராகவேந்தரை கும்பிட்டுருப்பாங்க, சாய்பாபாவை கும்பிட்டுருப்பாங்க, எப்படி அந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் பரம்பரை பரம்பரையாக கும்பிட்டுட்டு வந்த தெய்வங்களை நீங்கள் கும்பிடாமல் விட்டுருக்கீங்க, புரியுதா? உங்களுக்கு தெரியாது, அது தெரிஞ்சிருந்தா எடுத்து மாற்றிக்கோங்க, இல்லைன்னா வீட்டு பெரியவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. அதனால நம்ம பண்ணாமல் விட்டுருக்கணும். வர வாக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் வராது, உங்களுக்கு வந்திருக்கு, எடுத்துக்கோங்க. அதனால அதை மாத்துறதுக்கு உண்டான முயற்சி இன்னிலிருந்து, அதுதான் அதை சொல்ல வர. அதனால தான் அந்த கடன் பிரச்சனை, குரு சாபங்கள், குருவுடைய முறை, குரு விஷயங்களை குருவை முறையாக கடைபிடிக்காமல் அவர் சொல்றத கேட்காம அந்த தெய்வீக பூஜைகளை விட்டுட்டு போனோம்னால நமக்கு இந்த கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை இதெல்லாம் வரும். அதனால தயவு செய்து இன்றிலிருந்து ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணி சொல்லுங்க. ஓம் நன்றாக குருவாய குருவே. நல்லா புருஷ்டமா சொல்லுங்க, இப்ப பரவாயில்ல, இவ்வளவுதான் வரும். நல்லா அழுத்தம் திருத்தமா நம்ம ஆபீஸ்க்கு போன் பண்ணீங்கன்னா உங்களுடைய விஷயங்கள் எங்க கிடைக்கணும் அந்த பூஜை முறைகளை வந்து வாங்கிட்டு போங்க, இல்ல யார் மூலியமா வாங்கிட்டு போய் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்ல பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மந்திரத்தை தயவு செய்து, ஏன்னா ஹிந்தியில இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, இன்னும் எல்லா லாங்குவேஜ்லயும் போடணும். ஏன்னா மொழி தெரியாதவங்க கூட இந்த பூஜையை செஞ்சு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளுடைய நோக்கம், புரியுதா? முதல் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இன்னிலிருந்தே மாற்றத்தை ஒரு நாள்ல கூட கொடுக்க முடியுமா? அவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல கூட கொடுக்க முடியும். அதுக்கு நீங்க குருவை பிடிங்க, புரியுதா? ஓம் நன்றா குரு வாழ்க குருவே துணி சொல்லிக்கிட்டு வாங்க. வியாழக்கிழமையில கோமாதாவுக்கு அருகம்பில் கொடுத்துட்டு வாங்க, புரியுதா? பசுமாட்டுக்கு அருகம்பில் மட்டும் கொடுத்துட்டு வாங்க, வேற எதுவும் செய்ய வேண்டாம். அந்த குரு சாபங்கள், தெய்வ அனுகிரகம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது கிடைச்சோடனே வேலை கிடைச்சிடும். ஆனா ஜாதகத்தை ஒரு முறை நேரில் பாக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, புரியுதா? இன்னில இருந்து ராகுகால பூஜையை செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கையை அம்பாள் மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்க பூஜையை செய்யணும், இந்த ரெண்டு மந்திரத்தை சொல்லணும், புரியுதா? காலம் தழுத்தாமல் நேர்ல வந்து பாக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நல்லா இருக்கு ஜெயபிரதா. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்றிலிருந்தே ராகுகால பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. சுவாமிகள் அவர்களை ஒரு முறை நேரடியாக வந்து பாருங்க. நீங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில மட்டும் போன் அப்பாயின்மெண்ட்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு உண்டான எல்லா விளக்கங்கள் தீர்வுகளையும் சுவாமிகள் அவர்கள் கொடுத்துருவாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்போ வந்து அஷ்டமி நடுநிசை ஹோமம் இருக்கு சுவாமி, 26ஆம் தேதி, அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க. அதாவது வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும்னு தோணும். ஆனால் ஜாதகத்தை பார்த்து நமக்கு தீர்வு இல்லாமல் எங்கெங்கேயோ பார்த்துட்டோம். இவர் வேற வேற வேலையில் வந்து உட்காந்துறாரு காலையில், ஆனால் இவரை வந்து நம்ம போய் பார்க்கணுமான்ற எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான், இயற்கையாக வரக்கூடியதான் ஒரு வெறுப்பு, எதுலையுமே ஒரு பிடிப்பு இல்லாமல், ஏன்னா எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ கடைசி முயற்சியாக நீங்கள் ராகுகால பூஜை செய்யுங்கன்னு சொல்கிறேன், நல்லா இருங்கன்ற. ஆனால் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சுவாமினா, இந்த அஷ்டமி நடுநிசையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சா கூட அந்த அம்பாளுடைய ராகுகால பூஜையை விடவே மாட்டீங்க கண்டிப்பா. ஏன்னா அந்த ஹோமத்தில் உட்காந்திங்கனாலே அம்பாள் உங்கள்கிட்ட பேசுவா, ஜுவாலா ரூபிணியாக வந்து பார்ப்பா, ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு அனுகிரகம் செய்கிறா. அப்படிப்பட்ட இடம் நம்மளுடைய ஜெயபிரத்திங்கிறா பீடம், 40 வெண்பாக்கம், சிங்கபெருமாள் கோவில் ரயில்வே கேட்டிலிருந்து மினி பஸ் வசதி இருக்கு, ஷேர் ஆட்டோ வசதி இருக்கு, தாம்பரத்துலேருந்தே பஸ் வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. வசதியே இல்லாத இடத்துக்கெலாம் நம்ம போகிறோம். அந்த இடத்தில் காடுகள் இல்லாத வனவாசினின் பேர், வனத்தில் வாசம் செய்பவள் அங்கே தான் இருக்கா, அவளை வந்து பாருங்கள். கூடவே இருந்து உங்கள் கூடவே வந்துடுவான், உங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறதுக்கு உண்டான வழி. அன்னைக்கு அஷ்டமி நடுநிசையில் கலந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிஞ்ச கைங்கரியங்கள் செய்யுங்க. அன்னதான பொறுப்பு ஏற்றுக்கலாம், ஹோம செலவு ஏற்றுக்கலாம், நல்லா இருக்கும்போது. எப்படி அது வரைக்கும் வந்து எல்லோரும் இலவசமாக எங்கிருந்தாலும் பார்க்கக்கூடியது, உட்காந்து பாருங்க. நீங்க கேட்டதின் பெயராக சங்கல்பம் வச்சிருக்கோம், சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். இந்த மாசி மாதத்தில் பிறந்தவர்கள், இந்த மாசம் எனக்கு நட்சத்திரம், இந்த மாசத்துல நான் பிறந்தேன் அப்படின்றவங்க, உங்களால முடிஞ்ச ஹோம கைங்கரியங்கள் செய்யுங்க. அந்த ஹோமத்துக்கு உண்டான செலவை ஏற்றுக்கோங்க. அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு ஆரம்பிச்சு அதிகாலை 3 மணிக்கு முடிப்போம்.
அவசரப்படாதீங்க. இருந்து பார்த்துட்டு ஹோம தீர்த்தத்தை உங்களுக்கு தளிப்பேன், என் கையால் தான் தளிப்பேன். அதை தளிச்சாலே நம்ம கிட்ட இருக்கிற செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல் எல்லாம் ஓடிடும். ரொம்ப வருஷ காலமா இருக்கா, ஒரு தொடர்ந்து 3 மாசம் வாங்க, 6 மாசம் வாங்க போயிடும். இப்பதான் வந்துச்சா, அங்க வந்து நின்னோடனே போயிடும். இதுக்கு எந்த செலவும் தேவையில்லையே. நீங்க வரணும், ராத்திரியில உட்காந்துருக்கணும். 3 மணிக்கு முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு கூட அன்னைக்கு ஒரு நாள் வேலையை பார்த்தலாம். வேலை கிடையாது. அப்படிப்பட்ட ஹோமம் அம்பாள் கூடவே இருக்கா. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 15, 18 கிலோ மிளகா போடுறோம். மிளகா எவ்வளவு வேணா போடலாம், மூட்டை மூட்டையா. அவ சொன்ன எண்ணிக்கை மட்டும்தான் அந்த கிலோ, இல்லைன்னா மூட்டை மூட்டையா வாங்கி தரத்துக்கும் போடுறதுக்கும் வசதி இருக்கு. ஆனால் அவள் சொல்கிற எண்ணிக்கைகள், அவள் சொல்கிற முறைகளில் தான் அங்கே ஹோமம். அதனால தான் ஹோமம் முடியலாம், லேட் ஆகும். அதனால் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நடக்கக்கூடியது அந்த ஹோமம். அந்த ஹோமத்தில் உங்களுக்காக வேண்டப்படுகிறது. உலகத்தில் உள்ள ராகுகால பூஜை செய்கிறவங்க, பாதகமல பூஜை செய்கிறவங்க, அமாவாசை பரிகார பூஜை செய்திருக்கவங்க, அத்தனை பேரும், உலகத்தில் உள்ள அனைவரும், எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக அங்கே நடக்கப்படுகிறது. இது அவர் சொல்லி நடத்தப்படுகின்ற அஷ்டமி நடுநிசி ஹோமம். நமக்காகவோ மக்கள் வரணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிலாம் இல்லை, அவளுக்காக நடத்தப்படுகிறது. அவள் சொன்ன முறையில் நடத்தப்படுகிறது. எல்லோரும் கலந்து கொள்ள கள்ள அஷ்ட ஐஸ்வர்யம் நமக்கு கிட்டும். அஷ்டமி ஹோம தரிசனம், அஷ்ட ஐஸ்வர்யம் கிட்டும். அஷ்ட ஐஸ்வர்யம் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துக்கோங்க. எல்லா விதமான வளங்களும் நலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள முயற்சியுங்கள். இதுக்கு முன்பதிவு கிடையாது. எப்போ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதுக்காக ஃபோன் பண்ணி எப்போ நடக்குதுன்னு கேட்குறேன். விளக்கம் என்ன, செங்கல்பட்டுலேருந்து வந்தாலும் தாம்பரத்துலேருந்து வந்தாலும் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே கேட்டில் இறங்கிடணும். நான் விளக்கம் சொல்லிடுறேன். ரயில்வே கேட்டில் இறங்கி ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே வரணும். 40 வெண்பாக்கம்னு எங்கேன்னு கேளுங்க. ஏன்னா வெண்பாக்கம்னு ஒரு ஊர் ஏற்கனவே இருக்குது செங்கல்பட்டு பக்கத்தில். இது சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து 6 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற 40 வெண்பாக்கம், புரியுதா? அதனால் அந்த வெண்பாக்கத்துக்கு அம்பாள் மலை அடிவாரத்தில் உட்கார்ந்துருக்கா. அந்த ரம்யமான காட்சியை வந்து பாருங்கள். மலை பிரதேசத்தில், அதாவது அந்த இடம் மலை சூழலில் வெறும் பச்சை பசையன்னு இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவை வராதவங்க அங்கே வந்து உட்காந்து பார்த்துட்டு அங்கே எல்லாமே ராகுகால பூஜை முறை உங்களுக்கு தரும் ஃப்ரீயாக, புரியுதா? அம்பாளுடைய படம் விற்கும், அதை வாங்கிட்டு போய் வச்சு பூஜை பண்ணுங்கள். ஒரு தடவை நேரில் வந்து பார்த்துட்டு அந்த பூஜை முறைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பண்ணவங்களை கேளுங்கள், எப்படி இருக்கேன் அப்படி. அதான சான்று இன்னைக்கு கேட்டிங்கன்னா அவங்க என்ன விட உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க இப்போலாம். அதனால் தயவு செய்து அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். எல்லா விதமான வளங்களும் நலங்களும் உங்களுக்கு அம்பாள் கொடுக்க தயாராக இருக்கா. நீங்கள் வந்து கலந்து கொண்டு எடுத்துன்னு போகிறதுக்கு தயாராக இருங்க, சரியா? முடிந்தவர்கள் பழங்கள், எலுமிச்சம்பழம், தேன், பேரிச்சம்பழம், நெய், ஹோம பொருட்கள் என்னென்ன முடியுமோ வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக மிளகா வாங்கிட்டு வராதிங்க, புரியுதா? ஏன்னா மிளகா யாருக்கிட்டையும் வாங்கி போடுன்னு அம்பாள் இன்னும் உத்தரவு தரல. தந்தானா நானே கேட்குறேன், வாங்கி போடுறேன். அதேமாதிரி மிளகா போடுறதுக்கு 300 ரூபாய் கட்டணம் எதுவும் கிடையாது. சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஹோம பிரசாதம், ஹோம ரக்ஷை, அந்த கையில் கட்டுற கயிறு கொடுப்பேன், அவ்வளோதான். அதே போல் எல்லோரும் கேட்டுக்கொண்டதின் பேரில் அன்னையிலிருந்து இந்த அஷ்டமி ஹோமத்திலிருந்து என் கையால் உங்களுக்கு கயிறு கட்டி விடப்படும். அஷ்டமி ஹோமத்தன்னைக்கும் சண்டி ஹோமத்தன்னைக்கும், புரியுதா? நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அது செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. அஷ்டமி ஹோமத்தன்னைக்கும் சண்டி ஹோமத்தன்னைக்கும் என் கையால் உங்களுக்கு அந்த இடத்துல கயிறு கட்டி போடப்படும். ஏன்னா எல்லாரும் கேட்குறீங்க, கயிறு வாங்கிட்டு போனால் பார்த்தா சுவாமி நீங்கள் கட்டி விடணும்னு கேட்குறீங்க. முயற்சி செய்வோம், சரியா? கண்டிப்பா சுவாமி. அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே அஷ்டமி நடுநிசை ஹோமம்ல கலந்துகிட்டோம்னா அதற்கு ஒரு தீர்வு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா தொழில் பிரச்சனைகள், தொழில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இந்த ஒரு ஹோமத்துல கலந்துக்கிறது மூலியமா வந்து தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. நிறைய பேர் வந்து அவங்களுடைய மகிமைகளையும் நம்மளுடைய நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிறாங்க. தொடர்ந்து இந்த தருணத்துல ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேர்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். நேர்களே, ராகுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில்
அம்பாளுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணீர், ஒரு டம்ளரில் பானகம் வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் இரண்டு, அத்துடன் இரண்டு சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். நேர்களே, ராகுகால பூஜை முறைகள் எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தினந்தோறும் ராகுகால பூஜைகளை நம்மளுடைய இல்லங்கள்ல செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவுமே ஐஸ்வர்யம் நீடித்து நிலைக்கும். சுவாமிகளை இவர்களை ஒருமுறை நேரடியாக பார்த்து உங்களுடைய ஜாதகத்திற்கான தீர்வுகள், அதற்கான விளக்கங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ராகுகால பூஜையை இன்றிலிருந்து செய்துட்டு வந்தோம் அப்படின்னாலே ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஆனா நிரந்தரமான மாற்றமும் எல்லா தீர்வும் உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னா சுவாமிகள் அவர்களை நேரடியாக ஒரு முறை பாருங்க. 9025233300 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். வெளியூர் வழி நாடுகள்ல இருக்கிறவங்க சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்க முடியாத சூழல்ல இருக்கிறவங்க மட்டும் போன் அப்பாயின்மெண்ட்ஸையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு, அதுதான் அமாவாசை பரிகார பூஜை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்ப வரக்கூடிய மாசி அமாவாசையில செய்யணும் நினைப்பீங்க. அவங்களும் ஜாதகத்தை ஒரு முறை நேரடியாக பார்க்கலாம். என்னதான் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் அன்னையினுடைய விருப்பம் இருந்தா மட்டும்தான் அந்த பிரத்யங்கிரா தேவி நம்மளுக்கு அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு அது கட்டாயம் சீக்கிரமாவே அது நடக்கும். தொடர்ந்து வந்து சுவாமிகள்ட்ட பேசலாம். சுவாமி வந்து நிறைய பேர் வந்து பாத கமலம் வந்து அடுத்து எப்ப தரீங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நிறைய பேர் கொடுக்கறாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு விளக்கம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீஜாய் பிரத்யங்கிர நேரம், நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. பாதகமலம் பற்றிய தகவல் சும்மா. பாதகமலம் இந்த மார்ச் 7ஆம் தேதிக்கு பின்பு தேதி அறிவிக்கப்படும். ஏன்னா அம்பாள்கிட்ட வந்து மாசி அமாவாசையில தான் தேதி கொடுப்பான். அந்த தேதி மார்ச் 7ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி ஹோமம் இருக்கிறதுனால இதெல்லாம் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமலம், வைக்கப்பட்ட பாதகமலம் வேணும்னா நீங்க முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இப்ப. அதனால தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். பதிவு செய்தால் மார்ச் கடைசிலையா இல்லை ஏப்ரல்லையா என்பதை நான் பின்னர் சொல்கிறேன். அதனால் பதிவு செஞ்சுக்கிட்டே வாங்க யாருக்கு வேணுமோ. ஏன்னா அம்பாள் பாதம் அவ்வளோ எளிமையாக வந்துடாது. இந்த பாத கமலம் என்பது வியாபார பொருள் அல்ல. வியாபார பொருளாக இருந்தால் இந்நேரம் டிவியில் ஃப்ரான்ச்சைசி வேணும்னு போட்டால் போதும் அத்தனை பேரும் பதிவு பண்ணியிருப்பாங்க. அது வியாபார பொருளை நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சுட்டு விற்கலாம் முடியாது. அதனால் தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். தேவைப்படும் போது அம்பாள் உங்கள் வீட்டில் வந்து நிற்பா. அவள் வந்து நின்னா எல்லாத்தையும் பார்த்துப்பா. ஒரு தாய் போல இருந்து உங்களை எல்லாம் வழி நடத்துவா. உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் வழி நடத்துவா. அத்தனை பேரும் அவளை கும்பிடணும். கும்பிடாதவங்களை பத்தி கவலைப்படாதீங்க, கும்பிட வச்சிருவா. அதனால நீங்க இப்ப செய்ய வேண்டியது என்ன, நான் பாதகமலம் பதிவு செய்யணும். கொடுக்க போற தேதி டிவியில அனௌன்ஸ் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் வந்து வாங்கிக்கலாம். நம்மளுடைய பீடத்தில் தான் கொடுப்போம். மிக விரைவில் கொடுப்போம். அம்பாளுடைய
அசைவுக்காக காத்துட்டு இருக்கோம். அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். அதனால எல்லாரும் அதுக்காக காத்துக்கலாமே. இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி பதிவு செய்து கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் கேட்காதீங்க. போன வாட்டி கூட கடைசி நேரத்தில் வந்து வாங்க முடியாமல் எத்தனையோ பேர் திரும்பி போயிருக்காங்க. அதுமாரி வெளிநாட்டிலேருந்தும் வந்து திரும்பி போயிருக்காங்க. ஏன்னா பதிவு செய்யாமல் யாருக்கும் கொடுக்க முடியாது தயவுசெய்து. அதே போல் வெளிநாட்டிலேருந்து யாராவது வரணும், பதிவு பண்ணணும், பார்க்கணும்னு நினச்சா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காமல் அங்கேருந்து டிக்கெட் போடாதீங்க. நிறைய பேர் வந்துட்டு ஏமாந்து போகிறாங்க. அதனால் வர நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பரில் ஃபோன் பண்ணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சுவாமி இந்த வாரத்தில் எப்போ போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பதிவு பண்ணிட்டு வாங்க. அத்தனை ரூதூரத்துலேருந்து வரீங்க, அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்காம போகிறீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லையோ, எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து அதெல்லாம் பின்பற்றுங்கள். உங்களுக்கு உண்டான நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ இருப்பாங்களா, எப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு டிக்கெட் போடுங்க. நீங்கள் டிக்கெட் போட்டு பார்க்க முடியாமல் போகிறது நிச்சயமாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு வரும். அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறதுல தேதியில் நான் மாற்ற மாட்டேன். அப்பாயின்மெண்ட் தேதிகள் மாறப்படுவதற்கும் நமக்கு பூஜை முறைகள் எதாக இருந்தால் மாறும். அப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கவங்க தகவல் சொல்லப்படும், வேறு எதுவும் இல்லை. அதனால் தயவுசெய்து வாரத்தில் இரண்டு நாள் தான் பார்க்குறேன், அந்த ரெண்டு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்துவது என்ன, இந்த அமாவாசை முடினாலும் அடுத்த அமாவாசை உங்களால் எப்போ முடியுதோ பரிகாரம் செஞ்சுக்கலாம். பரிகாரம் அவசியம்னு சொல்லியிருக்கேனே தவிர பரிகாரம் கட்டாயம்னு சொல்கிறேன். அவசியத்துக்கும் கட்டாயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன சுவாமி நிகழ்ச்சியில் இப்போ எல்லாரையும் நேரில் வந்து பாருன்றாரு, பரிகாரம் செய்கின்றார், இருக்கிற உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் சொல்லாமல் அங்கே வந்து பரிகாரம் இருக்குதுன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியில் நேரடியாக தான் பரிகாரம் இருக்குது. பரிகாரம் அவசியம். நான் புஸ்தகம் எழுதும் போதே போடுவேன், ராசி பலன்லாம் வரும். அதில் எல்லாரும் கேட்பாங்க, ஏன் சுவாமி பரிகாரம் அவசியம் போடுறீங்கன்னு. அவசியத்தை அவசியம் தான் சொல்ல முடியும். அவசியம்னு போட்டாவது கொஞ்சம் உணர்த்தணும், அந்த உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கணும். எதுக்கு இது விஷயங்கள் சொல்கிறோம், 32 வருஷமாக இந்த துறையில் உட்கார்ந்துருக்கிற அனுபவம் இருக்குது. 8 வயசுலேருந்து ஜோதிடனாகவே தான் இருந்திருக்கேன், புரியுதா? அப்போ இந்த ஜாதகமும், இப்போ நீங்கள் ஜாதகமே கொண்டு வரணும், அவங்க முகத்தை பார்த்தாலே போதும். ஜாதகம் இருந்தாலும் ஒரு கருவியாக இருந்து நமக்கு உண்டான பிரச்சனை என்னன்னு சொல்லும். அப்போ உங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். என்னென்ன கர்மாக்களில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமோ அந்த கர்மாக்களை நான் வாங்கிக்க முடியாது, யாருமே வாங்க முடியாது. ஆனால் அந்த கர்மாக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம எப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் அம்பாளுடைய பிரத்திங்கிற அமாவாசை பரிகாரத்தாயிற்று. அது போட்டிங்கன்னா அந்த கர்மா பாட்டுக்கும் இருக்கும், ஆனால் அந்த கர்மா இருந்து கொண்டே நம்ம வாழ்வோம். எப்படி கர்மக்கடலில் நீந்துரும் அந்த நீந்தக்கூடிய சக்தி, ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், இது ஒரு ஆக்சிஜன் போல் உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். கடலுக்குள்ளே இருந்தால் எப்படி ஆக்சிஜன் காப்பாற்றும், அது போல் கர்ம கடலில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கடலில் நீந்தக்கூடிய சக்தி அந்த பரிகாரத்தை எடுத்து கொடுக்கும். அந்த நீந்தும் போது வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் மட்டுமே பார்ப்பீங்க, ஏமாற்றங்கள் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு ஒரு முறை அவசியம் என்பதை சொல்லித்தானே ஆகணும், புரியுதா? இது நம்ம நிகழ்ச்சி, நம்ம நிகழ்ச்சியில் தானே சொல்ல முடியும், இந்த நிகழ்ச்சியில் தான் சொல்ல முடியும். அதனால் பார்க்குறவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா மாசி அமாவாசையை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். அந்த விசேஷ காலத்தை இதுவரைக்கும் பார்த்தவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜாதகம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களா, அவங்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதுசாக பார்க்குறவங்க 28 பார்த்து அதுக்குள்ளே பதிவு செய்து கொள்ளுங்கள். சரியா? கட்டாயம் சுவாமி, தொடர்ந்து இன்னொரு நேரம் காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. வணக்கம் ஸ்ரீ ஜெய் பிரதேங்கிற நேரம், யாரெங்கிறது பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என் பெயர் மகாலட்சுமி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசி, விசா நட்சத்திரம். சுவாமிகள் அவர்கள் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா மகாலட்சுமி, சொல்லுங்கம்மா. வணக்கம் சாமிஜி. ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே சாமிஜி. வணக்கம். ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. ஓம் ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கிரா வித்மை பட்டபிரியாய தீமிகை தன்னோ தேவி பிரசோதியா. சொல்லுங்கம்மா. பரவாயில்ல, நேரம் குறைவா இருக்கும், சொல்லுங்க. நான் 6 ராகுகால பூஜை பண்ணேன் சுவாமிஜி. கடன் பிரச்சனை எல்லாம் எனக்கு சரியாயிருச்சு சுவாமிஜி. சரிம்மா. பாதக்கமலம் வாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சாமிஜி. டெய்லி 11 பாதக்கமலத்துக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நிச்சயமா வாங்க முடியுமா? ஏதாவது இப்ப 6 ராகுகால பூஜை பண்ணி கடன் பிரச்சனை குறைஞ்சிருக்கா கொஞ்சம்? ஆமா சுவாமிஜி, நாங்க பூ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பூ வியாபாரம் 4 5,00,000 கடன் பாக்கி இருந்துச்சு. சரிம்மா. அவங்க இப்ப 1 முன்னாடி அதை கழிச்சுட்டு நீங்க முதல்ல இருந்து புது கணக்கு ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாங்க சுவாமிஜி. சாதாரண விஷயம் இல்லையா? மிக 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 உயர்ந்தது. அதாவது ஒரு சாதாரண, நானும் என் குழந்தைங்க எல்லாருமே பூஜை பண்றோம் சுவாமி. செய்யுங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அதாவது ஒரு பூ வியாபாரிக்கு ஒரு 5,00,000 கடனையும் இல்லாம ஆக்கிருக்கானா, எவ்வளவு பெரிய விஷயம். 6 பூஜை பண்ணிட்டு வரீங்களா?
ஆமா சுவாமிஜி, நீங்க என் கனவுல வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணனீங்க சுவாமிஜி. குருவை அதிகமா கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம், அந்த கடன் தீர்ந்துச்சுன்னா எப்படி? ரொம்ப என்ன மானசீகமா ரொம்ப பூஜை பண்ணி அம்மா காப்பாத்துன்னு சொல்றதுக்கு முன்னாடி குருவை பாதத்தை பிடிக்கிறீங்கன்னு அர்த்தம் எப்படி? அதனாலதான் நான் கனவுல வந்திருக்கேன், அதனாலதான் அந்த கடன் பிரச்சனையும் தீர்ந்துருக்கு, புரியுதாம்மா? அதனால எங்க இருக்கீங்கம்மா, சென்னையா வெளியூரா நீங்க? எப்பயாவது ஒரு முறை முடிஞ்சதுன்னா அம்பாளுடைய ஹோமத்துல கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க, அது வரைக்கும் வீட்டுல ராகுகால பூஜை பண்ணுங்க, முடியும் போது பாதகமலம் வாங்கிக்கலாம், அவசரப்பட வேண்டாம், நிச்சயமா நல்லா இருப்பீங்க. இந்த கடன் பிரச்சனையே இனிமே ஏற்படாம இருக்கக்கூடிய வழியை அம்பாள் சொல்லி தருவா, புரியுதா? நல்லா இருங்க, தொடர்ந்து இந்த ராகுகால பூஜையை நாலு பேருக்கு பரப்புங்க, அது போதும், புரியுதா? அதாம்மா தேவை, மூணு பேர் இல்ல 300 பேருக்கு சொன்னாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும், புரியுதா? அந்த புண்ணியம் வர வர உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை ஒரு பூஜை முறையை சொன்னதுனால நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், புரியுதா? தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லுங்க, நல்லா இருக்கேன். அதுதான் தேவை, நிம்மதி சந்தோஷத்தை ஒரு 6 மாசத்துக்குள்ள பாத்திருக்கீங்கன்னா அம்பாளுடைய அதிசயங்கள் மிகப்பெரியது, அது உங்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும் போய் கிடைக்கட்டும். இது சொல்லி எவ்வளவு பேர் என்னைக்கும் இருக்குமா, நல்லா இருங்கம்மா. ஜெய்பிரத்திங்க, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, ராகுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யுங்க, சுவாமிகள் அவர்களை ஒரு முறை நேரடியாக பாருங்க. சுவாமி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் வந்து நிறைய தகவல்கள் சொன்னீங்க, பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும், அதுக்கு ரொம்பவே நன்றி சுவாமி. எல்லோரும் எல்லா வளங்களையும் பெறணும், தயவு செய்து இன்றிலிருந்து எல்லோரும் ராகுகால பூஜை பண்ணுங்க, பாதகமலம் வாங்க முயற்சி செய்யுங்கள். சிரமம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில சிரமமே இல்லாத வாழ்க்கையை அம்பாள் காட்டியிருக்கா. எல்லோரும் அந்த ராகுகால பூஜையை பிடித்தாலே போதும், நல்லா இருப்பீங்க. முடிந்தவர்கள் ஒரு முறை ஜாதகத்தை பாருங்க, முடியாதவர்கள் வீட்டிலிருந்து முதல் இன்றிலிருந்து ராகுகால பூஜை பண்ணுங்க, நல்லா இருங்க. எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அம்பாளை வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க, நம்ம எல்லாருக்குமே அது ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். வருகிற 26ஆம் தேதி அஷ்டமி நடுநிசை ஹோமமும், 5ஆம் தேதி சண்டி ஹோமமும் இருக்கு, எல்லாரும் கலந்துக்கோங்க. ராகு கேது பெயர்ச்சி 7ஆம் தேதி நடைபெற இருக்கு, மார்ச் 7ஆம் தேதி நடைபெற இருக்கு, அதிலும் அனைவரும் கலந்து கொள்ளுங்க. இந்த ராஜ் டிவியில தினமும் காலையில 6:40 ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கிற நேரம் நிகழ்ச்சி ஒலிபரப்புறாங்க, அதிலும் நிறைய தகவல்கள் சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாளை மாலை 6:30 ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்புவாங்க. யூடியூப்ல ஸ்ரீஜய் பிரத்யங்கிற பீடம் டைப் பண்ணி பார்க்கலாம், பேஸ்புக்ல ஸ்ரீஜய் பிரத்யங்கிற பீடம் டைப் பண்ணி ஃபாலோவும் செய்யலாம். உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை ஸ்ரீஜய் பிரத்யங்கிற நேரம் @gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பீடத்தில் ராகுகால கூட்டு வழிபாடு நடைபெறுது, அதிலும் கலந்து கொண்டு சுவாமிகள் மூலமா அன்னையினுடைய அருளை பெறலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஜே ஜே பிரத்யங்கரே, உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒருமுறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுக்கிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். அமாவாசை பரிகார பூஜை வரும் மார்ச் 6ஆம் தேதி மாசி அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமி அவர்களை தினசரி நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: எண் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 6,17. தொலைபேசி எண் 0444-420-24647. செல் 9025233000 மற்றும் 9840086373. ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம், 40 வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம்.